ஸோ டம்ளரில் வந்து எக்கச்சக்கமான வெரைட்டி ஆஃப் டம்ளர், எல்லாமே டம்ளர் ரேக்கம். ஸோ இது வந்து நம்ம அந்த டோல் செதுக்கிறது, கேரட்டு ஆப்பிள் இதுக்காக செதுக்கிறது. ஸோ 45 ரூபா. இந்த டைம் எதாவது மாற்றிட்டாங்களா? கைப்பிடிலாம் பெருசு பெருசாக இருக்குது பாருங்க. இப்பெல்லாம் வந்து கைப்பிடி முன்னால் சன்னமாக இருக்கும், ஏன்னா அந்த சன்னமாக இருக்க கைப்பிடி பிடிச்சிங்கன்னா கை கொஞ்சம் அழுந்துற மாதிரி இருக்கும். இது மொத்தமாக இருக்க கைப்பிடி, எவ்வளோ வெயிட் தூக்கினாலும் கை கலந்தாரு கொஞ்சம் பற்றி பேசிக்கிறேன். ஸோ மொத்த கைப்பிடிக்கு இந்த மாதிரி கொடுத்தாலும் இப்போ இந்த டைம் நிறைய எல்லா கைப்பிடி இப்படி தான் இருக்குது பார்த்தியா, அது வந்து சின்னதே இல்லை. ஹாய் மக்கள்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அர்சர் லுக்ஸ். ஸோ நம்ம செவ்வாப்பேட்டையில் நீலகண்டன் மெட்டல் மார்ட் அப்படின்னு பாத்திர கடை இருக்குது. ஸோ இந்த கடையில் என்னென்ன கிடைக்குன்னா, நம்ம கிச்சனுக்கு தேவையான கரண்டி, பாத்திரம், தட்டம், கிரைண்டர், மிக்சி, அந்த மாதிரி வந்து கிச்சனுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இந்த கடையில் ஹோல்சேலாகவும் வாங்கிக்கலாம், அதே போல் ரீட்டெயிலாகவும் நீங்கள் ஒரு பீஸ் வாங்கினாலும் வாங்கிக்கலாம். என்னென்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து நல்லா பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே இந்த கடையில் வாங்கியிருக்கோம். ஸோ நீங்களும் உங்களுக்கு இந்த கடையை வந்து சொல்லலான்ட்டு தான், ஏன்னா நாங்கள் வீட்டுக்கு தான் வந்து பொருள் வாங்குறதுக்காக போயிருந்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து பாருங்கள், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்க பெல் ஐட்டனு கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து நம்ம ரெகுலராக போடுற வீடியோ அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி தட்டம், நிறைய தட்டங்கள், இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே ஹோல்சேல் விலையில் கிடைக்கும். நம்ம தீபாவளிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இது கொடுத்தோம், எஸ்எஸ்ல வந்து வாட்டர் பாட்டில். ஸோ அதுவும் இங்கே தான் வாங்கினது. ஸோ நிறைய இடத்துல குக்கர் தேடிட்டு அப்புறம் இங்கே தான் வாங்கணும். போன முறை பிஜிஆர் போன முறை எப்படி வாங்கணும், 800 ரூபாய்க்கு 800 ரேட்டு, அதான் 800 ரூபா வாங்க, எவ்வளோ தானே வாங்கணும். ஸோ இந்த மாடல் தான் போன முறை. இதானேங்கக்கா நிறைய மாடல்ஸ் இருக்கு. ஸோ எங்கள் கடையிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய எல்லாமே வந்து ஹோல்சேல் ரேட்டு. இந்த இது வந்து 110 ரூபா, இந்த சின்ன டப்பா டிஃபன் பாக்ஸ்லாம் இங்கே ரொம்ப விலை கம்மியாக இருக்கும். இது வந்து 150, சின்ன டப்பா வந்து 40 ரூபா. இதுலேயே நம்பர் வந்து இப்போ 2 நம்பர் அப்படின்னா அதுக்கு அடுத்து 3, 4, 5 அப்படின்னு ஒவ்வொன்றா வரிசையாக நம்பர் போட்டிருப்பாங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரேட்டு. இந்த சைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபா. டே பாப்பா குக்கர் பார்னி. ஸோ இது 4வது நம்பர் டப்பா. டம்ளர் வந்து காப்பர் டம்ளரு, டம்ளர் காப்பர் தானே, ரேட்டு அதிலே போட்டிருக்கணும். ரேட்டை மாடல்ஸ் வந்து எக்கச்சக்கம் தாங்க. நான் வந்து பாப்பா வரமாட்டேன். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து விலை போட்டிருப்பாங்க. இது வந்து கிரில் பேன் 100 ரேட்டு, இட்லி தட்டம் பாருங்கள் 550 ரூபா, 1 இயர் வாரண்ட்டி. எவ்வளோ வெயிட்டுன்றல, தட்டம் வந்து 4 தட்டம் வர மாட்டேருக்கு. இது வந்து ரைஸ் குக்கரு, இல்லை கரெக்டாக கரெக்டாக பார்த்து வாங்க. சில்வரு, இது வந்து என்ன சொல்கிறீங்க, அலுமினியமா? அப்படி தான் வாங்கியிருப்போம். சில்வர் கொஞ்சம் வந்து காப்பர்லேயே சொம்பு 485 ரூபா, 3வது நம்பர் சொம்பு காப்பர் 485. ஸோ ரேட்டு கொஞ்சம் அனுசரித்து இந்த கடையில் வாங்கிக்குவாங்க. அதுதான் நம்ம வந்து ரேட்டு கம்மியாக கொடுங்கன்னா ஓரளவுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க.
ரேட்டும் வந்து ஒவ்வொரு இதுலேயும் ரேட்டு போட்டிருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா இட்லி குண்டா 400 ரூபாயிலேருந்து இருக்குது, 4 தட்டம் 3 தட்டம் அந்த மாதிரி நிறைய மாடல் வச்சுருக்காங்க. இது வந்து அப்படியே செட்டே வந்து 2800 ரூபா. இந்த மாதிரி ஹாட் பாக்ஸு, டம்ளரு, பிளேட்டு எல்லாமே சேர்ந்து 2800. நிறைய வந்து மாடல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடையில் வந்து எக்கச்சக்கமான மாடல்ஸ், கடையே வந்து பிரம்மாண்டமாக இருக்கும். சேலத்துலேயே வந்து இவங்க கடை அப்படின்னா ரொம்ப பெருசு, ஹோல்சேலும் நிறையா பண்ணுறாங்க. ஸோ வந்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு இந்த மாதிரி கல்யாண சீரி வரிசை, கிரகப்பிரவேசம் அப்படின்னா எக்கச்சக்கமாக இங்கே வந்து வாங்கிக்கலாம். இது ஒரு இடத்த தான் காட்டுறேன், இந்த மாதிரி 3 இடத்துல இவங்களுக்கு கடை இருக்குது. செவ்வாப்பேட்டை வந்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து கடையில் வந்து வேணுங்கிற ஐட்டம் எல்லாமே வாங்கிக்கலாம். பெரிய பெரிய பாத்திரம், டிஃபன் பாக்ஸு, சின்னது பெருசுன்னு பார்த்தீங்கன்னா அதிலே எவ்வளோ நம்பர். இங்க ரேட் போட்டிருக்கான். ஏ பாபா அப்படி இருக்குறியா? மூடி காது. 160 தானா? பரவாயில்லையா, 160 போட்டிருக்கு. இந்த 40-50 ரூபாய்க்குன்னா அங்க இருக்கிறது, இங்க வந்து 100 ரூபாய்க்கு மேல தான், 100 ரூபாய்க்கு மேல 80 ரூபா 100 ரூபா. இது வந்து 288 ரூபா. கெட்டி அந்த மாதிரி எல்லாமே கெட்டி ஐட்டம் தான், இங்கே இருக்கிறது எல்லாமே கெட்டி கெட்டி தான். இந்த இது பார்த்தீங்கன்னா 160, 12வது நம்பர். ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா ஹோல்சேல் ரேட்லேயே வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஒருத்தர் இந்த பலகாப்புக்கெலாம் இது கொடுப்பாங்களே கிஃப்ட் கிஃப்ட்டுன்னு சொல்லிவிட்டு, அந்த மாதிரி தட்டு வேணும் அப்படின்னாலும் தட்டு ஓகேன்னு பாருங்கள் என்னென்ன சைஸ்லேருந்து இருக்குது அப்படின்னு முடிக்கிறது. எல்லாமே சூப்பரா இருக்கு. ஒவ்வொரு மாடலுக்கு இந்த மாதிரி வந்து சைஸ் 50 வயசும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இது வந்து இது என்ன நம்பர் இருக்காது, 13. இதிலே சைஸ் பெருசு சின்னது வேணும்னா ஒரு நம்பர் அதிகம் கம்மிங்கிற மாதிரி வாங்கிக்கலாம். எல்லா லெவலையும் கிடைக்கும். இதுக்கு மேலேயா சரிங்க, இதெல்லாம் வந்து செத்துறோம் உடம்புச்சு வரும். ஓ அப்படி செட்டாகவே இது எவ்வளோ? இந்த இது பாக்ஸ் செட்டாகவே செட்டுன்னா அப்படி எடை போட்டு தாங்க தெரியும். ஓ செட்டு எடை போட்டு சரி சரி. ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஒவ்வொன்று இருக்கு. 1, 2, 3, 4, 5 ரேட்டு வந்து இப்படி ஒரு 2 கிலோ வரும். ஆ 2 கிலோ வரும். 2 கிலோனா 7 ரூபா வருது. நீ ஜாஸ்தி வரும் கிலோ 450 ரூபா. இப்படி மூடி போட்டு மூடி போட்டதுன்னா கிலோ ரேட்டு ஜாஸ்தி. இது ஆப்ரிங் தட்டு வந்து கிலோ ரேட் வந்து கம்மி. அந்த ரகவாலியா இருக்குது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எல்லாம் சைஸ் வந்து பெரிய பாத்திரம், இது மூடி போட்டது சூப்பரா இருக்கு. இதுல நிறைய மாடல் இருந்தே வந்து போட்டுருக்கு. 820 ரூபாய், 24வது நம்பர், 820. பாத்திர கடை கடைக்காரரே மாறி நிறைய மாடல் இருக்கீங்க. வேணும் ஏன்னா நாங்க இங்க வாங்குறோம், அதனால நீங்க மாற்றி விடுறோம். நாங்க வந்து ரெகுலரா இங்க வாங்கிட்டு இருப்போம், அதனாலதான் வந்து கடையை வந்து சொல்லுங்க. இங்க தான் ஆர்டர் போட்டோம் தீபாவளி. நம்ம வந்து தீபாவளி கிஃப்ட் வந்து எஸ்எஸ்ல வாட்டர் பாட்டில் இங்க தான் வாங்குறோம். கிட்டத்தட்ட 200 வாட்டர் பாட்டில் இங்க தான் வாங்குனது. அதே போல வீட்டுக்கு குக்கர் இங்க தான் வாங்கினோம். சரி எங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறனால இந்த கடையை ரெக்கமெண்ட் பண்றோம். எந்த ப்ரொமோஷன்லாம் கிடையாது, எங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல கடையை ரெக்கமெண்ட் பண்றோம். இது பாருங்க 175 ரூபா இந்த பாத்திரம். அது ஏற்கனவே சொல்லிட்டீங்க. அஞ்சரை பெட்டி கீழே இருக்கு.
பூரி பாக்ஸ் இருக்கானு கேட்டேன். நானுங்க பூரி தான் இருக்கு மாவு சார். சப்பாத்திக்கு பாத்தி ஏதாவது டிராவலிங் ஏதாவது போனா? ஓ டே வா பூரி பாக்ஸ் அது கொடுங்க. இவர் வித்தியாசமா இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் பாருங்க இப்பெல்லாம் வந்து கைப்பிடி முன்னால சன்னமா இருக்கும். ஏன்னா அந்த சன்னமா இருக்க கைப்பிடி பிடிச்சிங்கன்னா கை கொஞ்சம் அலந்துற மாதிரி இருக்கும். இது மொத்தமா இருக்க கைப்பிடி எவ்வளவு வெயிட் தூக்கினாலும் கை கலந்துருக்கு. பத்தி பேசிக்கிறேன் மொத்த கைப்பிடிக்கு இந்த மாதிரி சுத்தாலா இருப்ப டைம் எல்லா கைப்பிடி இப்படிதான் இருக்கு. பாத்தியா சின்னதே இல்லை. வீட்டுல இந்த மாவுக்கு ஒரு புண்ணா இருக்கும் அதனால கைப்பிடி சின்னது. சொம்பு வகை வகையா ரக ரகமா பழிச்சு பழிச்சியா புது பாத்திரம் வாங்கணுமா இங்க வாங்க வந்து அழிச்சு போங்க. குட்டி குடம் பெரிய குடம் அது இங்கே டிஃபன் பாக்ஸஸ்லாம் தான் ரொம்ப ரொம்ப ரேட் ரொம்ப கம்மி. அந்த டிஃபன் பாக்ஸஸ்லாம் குடோனில் இருக்கு. இது வந்து இதுக்கு வைக்க முடியுமா? எங்கா இது இதுக்கு வைக்கலாமா? இண்டக்ஷன் அது எடுக்காது வைக்கக்கூடாது சாதா வைக்க. ஏ பாப்பா இந்த இதுக்கு இது பண்ணிக்கலாம். சூட் பண்ணுவே சூப்பர் சூப்பராக பாருங்க. 200 ரூபா அந்த சூப்பர் அப்புறம் நாங்கள் கால் பண்ணுவாங்க காஞ்சிட்டு காமிச்சு. வாங்க நம்ம பேக் பண்ணியா வாங்கலாம். உங்களுக்கு 10 நிமிஷத்துக்கு மேலே வாங்க. இது பால் குக்கர் என்ன விலை? வெயிட்டு 3 லிட்டர் வரும். 3 லிட்டர் பால் குக்கர் 590 ரூபா. சரி வேணுங்கிறவங்க கடைக்கு வாங்க. அது என்ன சந்தும் கதை ஸ்ட்ரீட்டு என்ன தெரு? கண்ணாரத்தெரு. நம்ம கடையை வீடியோ எதுவுமே காட்டியிருந்தேன். சரி வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. ஹோல்சேல் ரேட்டு. நீங்கள் வந்தீங்கன்னா கடையில் வந்து இல்லாத பொருளே கிடையாது. நீங்கள் வேணுங்கிற பொருள் என்ன வேணால் வாங்கிக்கலாம். எக்கச்சக்கமான பொருள் இருக்குது. சரி ஓகே. ஸோ டம்ளரில் வந்து எக்கச்சக்கமான வெரைட்டி ஆஃப் டம்ளர் எல்லாமே டம்ளர் ரேட் தான். கடையை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கடை பிரம்மாண்டமாக இருக்கும். வீட்டுக்கு தேவையானது எல்லா பொருளும் வாங்கிக்கலாம். நீங்கள் ஏதாவது கிச்சனுக்கு தேவையான எல்லா பொருட்களும் குறைந்த விலை. இது வந்து 20 ரூபா அந்த மிக்ஸ் பண்ணுவாங்களே அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கடையிறது மிக்ஸ் பண்ணுறதுக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த இது முட்டையை வந்து உடச்சி ஊற்றி நம்ம கலக்குவோம் இல்லையா அந்த இது 20 ரூபா. ம் 110 அது சும்மா சப்பாத்தி மட்டும் சுடுறதுக்கு. நீ எதனால கரெக்டாக யூஸ் ஆனது மட்டும் ஒரு பொருள் வாங்கு. சப்பாத்தி சுடுறதுக்குலாம் இப்போ இருக்க தோசைக்கல்லாம் வச்சுக்கோ. ஸோ டம்ளர் வந்து 20-35 ரூபா. இது வந்து கெட்டி விலை கம்மினா அது இன்னும் கம்மியான விலையிலையும் விலை கம்மியிலையும் இருக்கும். 10 ரூபா டம்ளர்லாம் கூட இருக்கும் நினைக்கிறேன். ஓகே தெரிஞ்ச வரைக்கும் நான் டீட்டெயில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா இன்னும் தகவல் வந்து நிறையா தெரிஞ்சுக்கலாம். பாத்திரம் வாங்குறதுக்குன்னா இந்த கடையை வந்து ரெஃபர் பண்ணுவேன். 36 ரூபா சார். இந்த டம்ளர் வந்து 50. ஸோ இது வந்து நம்ம அந்த டோல் செதுக்கிறது கேரட்டு ஆப்பிள் இதுக்காக செதுக்கிறது. ஸோ 45 ரூபா. சரி என்ன மெட்டீரியல் எஸ்எஸ் தானே? சரி ஓகே. இன்னும் 68 ரூபாயில் ஒரு 68 ரூபா கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கடையில் நம்ம எடுத்துருக்கோம். இவங்களுக்கு எல்லாமே வரிசையாக பார்த்தீங்கன்னா என்னோடய குடோனு கடை எல்லாம்னு பார்த்தீங்கன்னா நீளமாக அந்த வரிசையாக கடை இருக்குது. இது வந்து இப்போ இந்த இடத்துல நம்ம எடுத்துருக்கோம் நீலகண்டன் மெட்டல் மார்ட்டு.
ஸோ அங்கே ஒரு நீலகண்டன், அங்கே ஒரு கடை இருக்கும். ரெண்டு மூணு இந்த லைன்லேயே அவங்களுக்கு ரெண்டு மூணு ரெண்டு கடை இருக்குது. குடோனும் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே மூணு குடோன் மக்கள் வச்சுருக்காங்க. இங்கே பாத்திரம் வந்து கல்யாணத்துக்கு அப்படின்னா ஹோல்சேலாக மெட் பாத்திரம் வாங்கிறதுக்கு, ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது வந்து பீஸ் ஒரே மாதிரி பீஸ் எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் வந்து இங்கே நிறைய வந்து பீசஸ் வந்து நிறையா கிடைக்கும். டியூன் பாக்ஸு, கட்டம், வீட்டுக்கு தேவையானது கரண்டி, ஸ்பூனு, டம்ளரு, கொஞ்சம் மூடி போட்ட டப்பா எல்லாமே வந்து ஹோல்சேல் ரேட்லேயே வாங்கிக்கலாம். விலை வந்து சேலத்துலேயே வந்து ஒரு பெஸ்ட்டு ஷாப். இந்த மாதிரி பாத்திரம் வாங்கிறதுக்கு அப்படின்னா நீலகண்டனை ட்ரை பண்ணுங்கள், பார்த்துட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய ரேஞ்ச் இருக்கும், ரேட்டும் பரவாயில்ல. பே பண்ணியாச்சு, ஆ பண்ணி. மேலே இருக்கிறது வந்து உண்டியல், எஸ்எஸ்ல உண்டியல் வந்து 176, தோசைக்கல் வந்து 297, அதே போல் ஆயில் ப்ரெஷ் ஒன்று வாங்கணும் 15, அதுலேயே வந்து எஸ்எஸ் கம்பி இது செதுக்கிறது வந்து 20 ரூபாயா இருக்கும், இல்லை எஸ்எஸ் கம்பியா, அந்த இது பனையரக்கல் திருப்புறதுக்கு வந்து 20 ரூபா, குக்கர் வந்து 1015 ரூபா, அதே போல் இந்த பீலர் வந்து 45, அப்புறம் டிஸ்கவுண்ட் போக 1500 ரவுண்ட். என்னது விளக்கா? என்ன விளக்கு? குத்து விளக்கா? எப்போ இப்போ அது வாங்கணுங்கிறியா? அப்படியே வீடியோ எடுக்கிறேன். இது வந்து நம்ம வந்திருக்கிறது பித்தளை செக்ஷன். நம்ம வீட்டுக்கு தேவையான குத்து விளக்கு, விளக்குகள், இந்த மாதிரி தட்டம் எல்லாமே வாங்கிக்கலாம். அதாவது நீலகண்டனில் இல்லாத பொருளே இல்லைங்கன்னு சொல்லலாம், எல்லாமே இருக்குது. சரி, நாங்கள் இது வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் ஒரு கடைக்கு போய் அங்கே பார்க்கலான்னு கிளம்பணும். எங்கள்கிட்ட எல்லாம் இருக்குது பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. பாருங்கள், இதெல்லாம் சூப்பர் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி குங்குமச்சம் இல்லையே, அது விளக்கும் இதுலேயே போய் இது பண்ணிக்கிறேன். இந்த இது காட்டுற தீபாவளி அன்னைக்கு தானே இது? ஏ திடீர்னு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, இது மாதிரி விளக்கு ஏற்றுற மாதிரி இருக்குது. ஆ காட்டிக்கலாம், அதான் பாருங்கள், 160 ரூபா. சரி, அதுலேயே வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து ரேட் போடல, நான் விலை கம்மியாக தான் இருக்கேன். நிறைய மாடல்ஸ் இருக்குது, பித்தளை, காப்பர். ஏ பாபு, இது என்ன சொல்லுவாது? ம், படி உலக்கல்ல படி 520 ரூபா. சூப்பராக வெயிட்டாக இருக்குது. தட்டம், சொம்பு, காப்பரில் தட்டம், விளக்கு, இதாங்க இது கொண்டு போகிறேன் கோயிலுக்கு, கொண்டு போகிறேன் கோயிலுக்கு கொண்டு போகிற தட்டம். இது ரேட்டு போடல கூட, சாமி சிலையும் வந்துருக்கு. இந்த மாதிரி வந்து செம்பிலேயே செஞ்ச சிற்பங்கள் நிறையா இருந்தது. சாமி சிலைகள்லாம் வந்து செம்பு, அந்த மாதிரி செம்பிலேயே செஞ்சது. குவாலிட்டி வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. ஒவ்வொரு விநாயகர் சிற்பமும் சரி, இந்த மாதிரி வந்து சாமி சிலைகளும் சரி, எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருந்தது. வெயிட் பார்த்திங்கன்னா இந்த சின்ன விநாயகரே வந்து கிட்டத்தட்ட 6-7 கிலோ வெயிட் வந்தது. இது வந்து கட்டம் 565 ரூபா, ஒரு 1/2 கிலோ தேவைப்படுது, 575 ரூபா, 565. கயிறு அது மாடல் எவ்வளோங்க ரேட் வரும்? 1570 ரூபா. ஏன் டிஸ்கவுண்ட் போடல குக்கருக்கு? நீங்கள் கேட்கவே இல்லையா? குக்கருக்கு அதான் 50 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணுங்க. போன டைம் எவ்வளோ கம்மி பண்ணாங்க? ஏ இல்லடி, போன டைம் அதான் நீயே ஞாபகம் இல்லைங்கிற. ஆமாம், அது என்ன மெட்டீரியல் இது? இதுதானா? என்ன என்ன இது மெட்டீரியல்? பித்தளை. பித்தளை ஸ்டார்டிங்கே இந்த ரேஞ்ச் தானா? கவலை இல்லை, சின்னது கூட இருக்கு, குட்டி கூட இருக்கு. வாங்க பாருங்க, சைஸ் பாருங்க. நீ எந்த அளவு கேட்டது? நான் வந்து மீடியம் சைஸ் கேட்டேன். பக்கத்துல எடுத்து வைங்கங்க. இந்த சைஸ்ல இருந்து ஒரு ஆறு உயரம் வரைக்கும் இருக்கு. ஓ, அதான் இது 165 ரூபா. ஒரு 500 ரூபா பட்ஜெட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா பரவாயில்ல. ஏதோ வாங்குறதுக்கு இது ஏதோ 1500 ரூபாங்கிறது. மாடல் நல்லா இருக்கு. வீட்டுக்கு வருஷத்துக்கு வரும்,
அது ஓகே, பட் இப்போ பட்ஜெட் நம்மளுக்கு இதாக வரும்ல. சரி அப்போ பார்த்து வச்சுக்கோ, இன்னும் கொஞ்ச நாள் ஒரு வாரம் கழிச்சு கூட வரலாம். அது எப்படி இருந்தாலும் அவர் அளவுக்கு தானே கம்மி பண்ணுவாங்க, ஒரு 200 ரூபா கம்மி பண்ணுவார் மேக்ஸிமம். அவ்வளோதான் பார்த்துட்ருக்கோம். 10 நம்பர் விளக்கு, குத்து விளக்கு, மயில் டிசைன் சூப்பராக இருக்குது. 1570 ரூபா, நல்லா வெயிட்டு, நல்லா வெயிட்டாக இருக்குது, பித்தளை. ஸோ நான் இப்போ கேட்டிருக்கிறது வந்து இன்னும் விலை கம்மியில் தான் இருக்கான்னு கேட்டிருக்கோம். இந்த மாடல் நல்லாயிருக்கு, பட் இருந்தாலும் கொஞ்சம் மாடல்ஸ் இன்னும் பார்த்துட்டு வாங்கலான்ட்டு. இந்த மயில் டிசைன் சூப்பராக இருக்குது. ஆமாம் கார்த்திகா, நீங்கள் சூஸ் பண்ணத்தான் யாரும் இல்லை. அந்த சின்னது எவ்வளோ சொன்னாங்க? சின்னது இது அக்கா, இது ஒரு விலைக்கு 165க்கா? சரி, இது ஒரு விலைக்கு வந்து 165. இந்த மாடலும் இருக்குது. சரி, இது வந்து 2 விளக்கு மாடல் இருக்கல, இது வந்து வேல் மாடலு, இது வந்து மயில் டிசைன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 12வது நம்பரு, 1530 ரூபா, இது வந்து 1570. ஏ பாப்பா நேரம் டே தள்ளி, அதான் ஜோடி. இது வந்து 2 விளக்கு சேர்ந்து 1535. இந்த மாடலில் வரலாம், வேல் மாடல் சொல்கிறாங்க, வேல் மாதிரி இருக்கிறதுனால. மயில் டிசைன் வர்றது வந்து 1570. இது கொஞ்சம் புது மாடல், புது டிசைன். சரி பாப்பா இதே வாங்கிக்கலாமா? புது மாடல் வாங்கிக்கலாமா? சரி, நான் அப்புறம் வீட்டில் இருக்கவங்க லேடிஸ்க்கு வந்து மாதிரி பேச்சு பேசுகிறேன். சரி எடுக்கு, நல்லாயிருக்கு, இதே நல்லாயிருக்கு மயில் மாடலு. ஏன்னா இது எண்ணெய் கொஞ்சம் நல்லா அதிகமாக பிடிக்கும், இதில் வந்து எண்ணெய் கம்மியாக பிடிக்கும். இல்லை இதே எடுத்துக்கோங்க. சரிக்கா இதே கொடுங்க, டிஸ்கவுண்ட் கேளுங்க.